எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காக்கை கூடத்தில் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலான்னு இருக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்னென்ன பிரசாதங்கள் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் கிருஷ்ணரை பாருங்க. முறுக்கு செஞ்சுருக்கேன் பிரசாதமாக, அப்புறம் அரிசி அப்பம் செஞ்சுருக்கேன், சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன், அப்புறம் தயிர் சாதம், அப்புறமேட்டு அரிசி பாயாசம், அப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் வச்சுருக்கேன், அப்புறமேட்டு அவுள் வச்சுருக்கேன், அவுள் வெல்லம் பொட்டுக்கல்ல கலந்த மாதிரி வச்சுருக்கேன், அப்புறமேட்டு ரவா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், பால் ஒரு டம்ளர் இன்னைக்கு சாயந்தரம் ரெடி பண்ணும்போது பால் வச்சிடலான்னு இருக்கேன் பூஜைக்கு. அவ்வளோதாங்க பிரசாதம் இன்னைக்கு என்னால் செய்ய முடிஞ்சது. நான் வந்து துளசி மாடை எப்பயுமே வைப்பேங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வந்து சாமிக்கு பூஜை பண்ணும்போது துளசி மாடை இந்த மாதிரி சின்னதாக வாங்கி வச்சுருந்தேன், ரெகுலராக வச்சுக்குவேன் இதை. பட் இந்த சாமிக்கு கும்பிடும் போதெல்லாம் இந்த மாதிரி துளசி மாடை வச்சுக்குவேன். அதனால் இன்னைக்கு கோகுல அஷ்டமிங்கிறதுனால துளசி மாடை கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான். அப்புறமேட்டு இவர் வந்து நான் வந்து துவாரகையில் வாங்கினேன் இந்த கிருஷ்ணரை, அதனால் இன்னைக்கு ஸ்பெஷலாக இவர் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷலு துவாரகை கிருஷ்ணர். அதுக்கப்புறம் சித்தி விநாயகர், இவர் பாம்பேயில் வாங்கின சித்தி விநாயகர், இவர் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கும்பிடுறதுக்கு விநாயகர் வச்சுருக்கேன் நான். அப்புறமேட்டு யசோதை கிருஷ்ணர், அவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் நான். எங்கள் வீட்டில் வர மூணு வாணிங்க இருக்காங்க, மூணு பேருமே வந்து ராதை கிருஷ்ணர் அப்புறமேட்டு பலராமன் மூணு பேரும் வேஷம் போட்டிருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நான். இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நாங்கள் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பூஜை வந்து ஈவினிங் செஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து நைட்டு தான் பிறந்தார், அதனால் வந்து நைட்டு தான் வந்து நம்ம பூஜை செய்யணும், அப்போ தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால தான் நான் வந்து 6 மணிக்கு மேலே தான் வந்து பூஜையே செய்யணும் அப்படின்ட்டு இருக்கேன் நான்.
எங்க வீட்ல நடந்த கிருஷ்ணர் ஜெயந்தி நீங்க பாத்துるீங்க நீங்க குழந்தைகளா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க பாத்தீங்களீங்க இதே மாதிரியே நீங்களும் வந்து வருஷ வருஷம் கிருஷ்ணர் ஜெயந்தி மறக்காம கொண்டாடுங்க கிருஷ்ணரோட அருள் கட்டாயம் பெறுவீங்க